கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இந்த பாருங்க, நியாய பிரமாணம் சாபம்னு ஒண்ணு இருக்குது, நல்லா கவனிங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் முடிக்க போறேன், கவனிங்க. நியாய பிரமாணத்தின் சாபம்னு ஒண்ணு இருக்குது. நியாய பிரமாண சாபனா என்ன? நியாய பிரமாணத்தின் சாபனா என்ன? நீ ஒரு பாவம் செஞ்சா கண்டிப்பா உனக்கு சாபம் வரும். இதான் நியாய பிரமாணம், நியாயமான பிரமாணம். அல்லேலூயா. நியாயமான பிரமாணம் என்ன? உப்பு தின்னுவேன், அது நீங்க தானே சொல்றீங்க. ஹலோ, இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? உப்பு தின்னுவேன் நீங்க சொல்றீங்கல்ல, எதுக்கு அந்த வார்த்தை சொல்றீங்க? பாவம் செஞ்சவன் தண்டனைய, அப்ப எதுக்கு அந்த வார்த்தை சொல்றீங்க? அது நியாயம் தானே சொல்றீங்க. இதுதான் நியாய பிரமாணத்தின் சாபம். என்னன்னா, நீ பாவம் செஞ்சினா நீ பாவம் செஞ்சதுக்கு சாபம் மேல வரும். இதுதான் நியாய பிரமாணத்தின் சாபம். ஆதாம் பாவம் செஞ்சான், ஏவாள் பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்தது என்னன்னா அவங்க நிமித்தமா பூமிய சபிக்கப்பட்டுச்சு. அப்ப நியாய பிரமாணத்தின் சாபம்னு ஒண்ணு ரெகுலரா இருக்குது, கவனிக்கணும். ரெகுலரா இருக்குது, தொடர்ந்து வருது. இன்னைக்கும் உலகத்துல அது இருக்குது. மனம் திரும்புறவனுக்கு அந்த நியாய பிரமாணத்திலிருந்து வெளியே வந்துடுறான், அவன் மீட்கப்படுறான், அவன் ரட்சிக்கப்படுறான். நியாய பிரமாணத்தின் சாபம் அவன் மேல வேலை செய்யாது. ஆனா ஒருத்தன் ரட்சிக்கப்படல, மனம் திரும்பல, மீட்பு அடையலன்னா நியாய பிரமாணத்தின் சாபம் அவன் மேல வரும். அதான் சொல்றாருங்க, இயேசு உனக்காக எனக்காக சிலுவையில மரத்துல தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டவரா மாறினாரு. எல்லா சாபம் அவர் மேல ஏற்றுக்கொண்டதுனால உன்னையும் என்னையும் நியாய பிரமாணம் என்ற ஒரு சாபத்துக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். உன்னையும் என்னையும் நியாய பிரமாணம் என்ற சாபம்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் சொன்னேன்ல, நீ ஒரு பாவம் செஞ்சினா நீ கண்டிப்பா நியாய பிரமாணத்தின்படி, நியாயமான பிரமாணம் என்னன்னா நீ செய்த தவறுக்கு தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. இது ரட்சிக்கப்படாதவனுக்கு அந்த தண்டனை இன்னைக்கு இருக்குது, இப்பவும் இருக்குது, நடைமுறையில இருக்குது. நல்லா கவனிங்க, கடைசி வரைக்கும் இருக்கும் இது. நீ மனம் திரும்பினா, நீ என்னைக்கு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவருடைய பிள்ளையா அவருடைய விசுவாசிக்கும் பொழுது, அப்போ நியாய பிரமாணத்தில் இருக்கிற சாபத்திலிருந்து உன்னை காப்பாத்துறார். அந்த சாபம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேலை செய்யாது. நீ மனம் திரும்பாம அப்படியே இருந்தினா, நீ பாவம் செஞ்சினா பாவத்துக்கு பரிகாரம் ஒன்றும் நீ பண்ண முடியாது, இயேசு தான் பண்ணாரு. ஆனாலும் நீ அதே பாவத்திலே வாழ்கிறனா நியாய பிரமாணத்தின் சாபம் உன் மேல எப்பவுமே இருக்கும். அந்த சாபம் உன்னை தொடர்ந்து வரும். அல்லேலூயா. அந்த சாபம் உன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ண, அதனால்தான் அவன் சந்ததி தலைமுறை தலைமுறை பாதிப்பு வேதனை பாடு. அதே மாதிரி வேதனை எதுக்காக வருதுன்னா அந்த சாபம் தொடருது. முற்பிதாக்கள் நம்மளுக்கு முன்னோர்கள் செய்த பாவம் சாபமா மாறி நம்மையும் நம்முடைய தலைமுறைகளும் தொடர்கிறது. நல்லா கவனிக்கணும். ஆனா அப்ப இந்த நியாய பிரமாணத்தின்படி சாபம் என்னன்னா, இதான் சட்டம் என்னன்னா, நீ ஒரு பாவம் செய்யறமா பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை. அல்லேலூயா. லட்சுமி அம்மையாவும் சொல்ற, அவங்க தான் பாவம், நம்ம எது சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னம்மா சொல்றீங்க? காயிலாங்கடையில் வேலை செய்கிறாங்க. காயிலாங்கடத்தனம் அது பாட்டில் கடை, ஒரு மூட்டை பாட்டில் தெரியாத எடுத்துன்னு வந்துடுறாங்க. ஒரு இவ்வளோ பெரிய பையன் தூக்கினது வீட்டில், இப்போ என்ன ஆகும் யாருக்கும் தெரியல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. பின்பக்கமாக ஒரு மூட்டையை தூக்கினது வீட்டில் வச்சுருக்கிறாங்க. கழுவி கழுவி பெனாயிலோ ஆளாவோ ஊற்றி விற்கிறாங்க தனியாக அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு மூட்டையை தூக்கினது, ஆனால் யாருக்கும் தெரியல. அப்போ அவங்க மனசுக்குள்ளே ஒன்று குற்ற உணர்வு இருந்து, நம்ம எத்துன்னு வந்துட்டேன்னு. ஆனால் இது வந்து தவறு, இது பாவம். இப்போ நியாய பிரமாணம், இப்போ இவங்க எப்போ அந்த ஒரு மூட்டையை தூக்குனாங்களோ அப்போவே நியாய பிரமாணம் அங்கே வந்து நின்றோம். நியாயமான பிரமாணம் அதுதான். நீ எப்போ ஒரு பாவம் செய்கிறியோ, அப்போவே உங்க பக்கத்தில் எது வந்து நிற்கும்? பிரமாணம் வந்து நின்றோம். இப்போ நீ மனம் திரும்புறியான்னு பார்த்துக்கினே இருப்பாரு. நீ மனம் திரும்பலனா இந்த நியாய பிரமாணத்தின் சாபம் என்னன்னா, நீ தவறு செஞ்சிட்ட பாவம் செஞ்சா இந்த சாபம் உன் மேல பலிக்கும், உன்னை ஆட்டி படிக்கும், உன்னை உண்டில் நாக்கும், உன்னை வியாதி ஆக்கும், உன்னை கொடுமைப்படுத்தும், உன்னை துன்பப்படுத்தும், உன் மனசுக்கு நிம்மதி இல்லாத ஆக்கும், சந்தோஷம் இல்லாத ஆக்கும். இதுதான் நியாய பிரமாண சாபத்துல நீ எப்பவுமே லாக் ஆயிடுவேன். அப்போ அந்த ஒரு மூட்டை பாட்டில தூக்கி வந்தனால அந்த அம்மாவுக்கு மாத்திரம் இல்லை, அந்த அம்மாவுடைய வாரிசு, இப்படி 3ம் 4ம் தலைமுறை வரைக்கும் அந்த பாவம் சாபமா மாறி அவனை ஃபாலோ பண்ணும், தொடரும். பாவம் வாசப்படியில வந்து பண்ணான், தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. அப்பனா ஒரு மூட்டை தீங்கி வந்துட்டானா தீமை செய்துட்டாங்க. அப்ப தீமை செய்யற அவங்க வீட்டை விட்டு எப்படி தீமை நீங்கும்? அவங்க பேர்ல லட்சுமி, அவங்க வீட்டுல இருக்குதா லட்சுமி. ஹலோ இல்லையா.
பேர்லயும் லட்சுமி, வீட்டுல இருக்கிறது லட்சுமி. ஆனா வேதம் சொல்லுது நீ பாவம் செஞ்சிட்டினா வீட்டை விட்டு தீமை நீங்க நீ நினைச்சீங்க லட்சுமிங்கிறது வீட்டு உள்ளன்னு கிடையவே கிடையாது. தீமை இருக்குது, சாபம் இருக்குது, நீ பாவம் செஞ்சிட்ட. அப்ப நியாய பிரமாணத்தின்படி அந்த சாபம் உன்னை தொடரும், உன்னை ஃபாலோ பண்ணும். உன்னை மாத்திரம் இல்ல, உன் சந்ததியை அடிச்சு காலி பண்ணாது, உன் சந்ததியை காலி பண்ணும். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். எதற்கு? அவர் நமக்காக சாபமானதுனால. மரத்துல தூக்கப்பட்ட எவனோ கொடூரமான மரணம்லாம் அந்த காலத்துல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தாங்க. வித்தியாச வித்தியாசமான முறையில மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆனா இயேசுக்கு சிலுவையில தூக்கி போட்டாங்க. காரணம் என்ன? அப்படிப்பட்ட அது கொடூரமான மரணம் சிலுவையில மாட்டி தொங்க வைக்கிறது. யோசிச்சோம், மூணு ஆணில ஒரு உடம்பு தொங்குதுன்னா எப்படி இருக்கு? யோசிச்சுருந்தாரு, யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் நீ கட்ட வரல இப்படி நின்று பாருங்களேன், அரை மணி நேரம் நிக்க முடியுமா பாரு, ஒரு கட்ட வரல இப்படி நின்று பாருங்களா, கொஞ்ச நேரம் பாடா அப்படின்றோம், கொஞ்ச நேரம் ஏந்து நின்னாலே ஆராதனையில உக்காந்துடும் முடியல. அத்தனை மணி நேரம் மூணு ஆணில அவ்வளவு பெரிய உருவம் தொங்குதுன்னா கொடூரமான மரணம். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ மரத்துல தூக்கப்பட்டவன், உன்னை சபிக்கப்பட்டவன், இயேசு நமக்காக அவர் சாபமானார். அவர் சாபமாயி நியாய பிரமாணம் ஒண்ணுக்கு நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் நியாய பிரமாணம் ஒரு சாபம் வந்து நின்னே இருக்குது. நம்மளை ஃபாலோ பண்ணுது, நம்மளை பிடிக்குது, நம்மள மட்டும் இல்லை நம்ம சந்ததியே பிடிக்குது. இப்ப அந்த நியாய பிரமாண சாபம் எப்பவுமே ரெடியா நிற்கும். இப்ப நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டினா, மனம் திரும்பிட்டினா, அவர் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டினா, இப்ப இந்த நியாய பிரமாணத்தின் சாபம் உன்னை விட்டு போயிடும். அப்ப நீ அவருடைய மரணத்தின் மூலமா சாபம் நீக்கப்பட்ட ஆளா நீதிமானாவாள். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ நீ ஒரு பாவம் செஞ்சுப்பார், நான் ஒன்னு செய்ய வேணாலும் சொல்லு, செய் என்ன வேணாலும் செய், போய் எவ்வளவு பாவம் வேணாலும் செய், ஆனா நியாய பிரமாணம்னு ஒன்னு இருக்குது, நியாயமான பிரமாணம் தான். நியாயப்படி நீ பாவம் செஞ்சினா உனக்கு தண்டனை, நியாயப்படி நீ நல்லது பண்ணா உனக்கு நல்ல பலன். அதுல இல்லையா? அதுல இல்லையா? புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப இந்த சாபத்திலிருந்து நம்மளை மீட்கும்படி தான் இயேசு சாபமானார். அப்ப ஏன் சிலுவையில அவர் கத்தனும் போது இயேசு அவரை கண்டுகல, தேவன் அவரை கண்டுகல, கம்முன்னு இருந்தாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீன்னு கேட்கும் போது ஏன் கம்முன்னு இருந்தார்னா, இப்படிப்பட்ட நியாய பிரமாணத்தின்படி ஒரு சாபம் இருக்குது, இந்த சாபத்திலிருந்து உன்னையும் என்னையும் மீட்கும்படிக்கு. அப்போ என்ன அதுக்கு பொருள், என்ன ப்ராசஸ், என்ன அதுக்கு பரிகாரம்னா, இயேசு சாகிறது தான் ஒரே பரிகாரம். அப்போ அவர் கொன்னாதான், அவர் சொன்னார்ல தம்பி மணி மோச சொன்னார்ல, கோதுமை வந்து நிலத்துல விழுந்து செத்தாதான் அது முளைச்சு திருப்பி நிறைய பலன் கொடுக்கும். ஹலோ, நோனிக்கிறீங்களா? ஒரு வேர்க்கல்யை நம்ம போடுறோம், ஒன்று தான் போடுறோம், அது வளரும் போது ஒரு கொத்து செடி வருது இல்லை, அந்த செடியில் ஒரு கொத்து வேர்க்கல் இருக்குது இல்லை, அப்பப்போ ஒரு வேர்க்கல்ல சாகுது, ஒரு கொத்து வேர்க்கல்ல வருது. அந்த மாதிரி ஒரு இயேசு மறித்தார், நம்ம எல்லோருக்கும் மீட்பை உண்டா. ஒரு இயேசு மறித்தார், நம்ம எல்லாருக்கும் ஒரு மீட்பை உண்டாக்கினார். ஹலேலூயா. இப்போ பாருங்க, உனக்கும் எனக்கும் ரட்சிப்பை இயேசு சிலுவையில் கொடுத்தார். இதுதான் நாலாம் வசனம், நாலாம் வார்த்தை. ஹலேலூயா. நான் கொண்டு வந்த செய்தியை வேற, இந்த நாலாவது வார்த்தை ஒருத்தர் மிஸ் ஆனதுனால அந்த வார்த்தையை நான் திடீர்னு தான் இப்போ பேச வேண்டியதாக ஆயிடுச்சு. இல்லைன்னா அவர் தான் பேசியிருக்கணும், பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். மற்ற பேசின யாவரும் கவலைப்படாதீங்க. நீங்கள் தொடர்ந்து எப்போ சிலுவையை பற்றி பேசுனீங்களோ அப்போவே ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு தெரியாமலே உங்கள் மேலே வந்துடும். நீங்கள் இனி ஆண்டவரை பற்றி அதிகமாக பேசுவீங்க, சுவிசேஷம் சொல்லுவீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா.